சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனம் விபத்து, ஒருவர் படுகாயம். பத்திரமுல்லை விடுதியொன்றின் பணியாளர் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனத்தால் இரு இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. கொழும்பில் பயங்கரம், நண்பருடன் இணைந்து மனைவியை வெட்டி கொலை செய்த கணவன். அதிகரிக்கும் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை, 9 மரணங்கள் பதிவு. நாடு முழுவதும் மூடப்படும் தபால் நிலையங்கள் வெளியான அறிவிப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க அரசாங்கம் விரும்பினாலும் 2024 வரவு செலவு திட்ட ஆவணத்தினூடாக அதற்கான மேலதிக நிதியொதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் பாந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அரசு திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டபூர்வ வாரியங்களின் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025 வரவு செலவு திட்ட ஆவணத்தில் தீர்வுகளை முன்மொழிந்து முழுமையான தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்திற்கான காப்பது உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2025 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடாத்த முடியும். பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியின் தளங்குடா பகுதியிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனம் வீதியை விட்டு விலகி மின்தூண் ஒன்றில் மோதுண்டுள்ளது. விபத்து நேரும் சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் சிவமோகன் உள்ளிட்ட மூவர் பயணித்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த விபத்தில் காயமடைந்த நபர் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றதுடன் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பத்திரமுல்லை பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த விடுதியில் பணிபுரிந்து வந்த 50 வயதுடைய நபரொருவரே தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அயலவர்கள் தலங்கம போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த நிலையிலே சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். பலாலி இராணுவ முகாமை நோக்கி பயணித்து கொண்டிருந்த இராணுவத்தினருக்கு சொந்தமான பவுசர் வாகனம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு தலகீன பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து கணவன் தனது நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தலங்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 31 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த 31 வயதுடைய பெண்
தனது கணவருடன் வாடகை அடிப்படையில் வீடொன்றில் வசித்து வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரும் மற்றும் அவரது நண்பர்களும் கோரிய ஆயுதத்தால் வீதியில் வைத்து பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் மற்றும் சம்பவம் தொடர்பில் கிகுரகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதான உயிரிழந்த பெண்ணின் கணவரும் கலேவிள பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய மற்ற சந்தேக நபரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையுடன் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இம்மாதம் கடந்த 11 நாட்களில் மாத்திரம் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இதுவரை நாடளாவிய ரீதியில் 25,891 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 9 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் 14 அதிகரித்துள்ளது. அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 5,624 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் அதிக டெங்கு நோயாளர்கள் யாழ் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 3,930 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் 2,487 பேரும் கண்டி மாவட்டத்தில் 1,986 பேரும் ரத்தினபுரி மாவட்டத்தில் 1,441 பேரும் களுத்துறை மாவட்டத்தில் 1,372 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் 13 தேதி காலை முதல் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 13 தேதி நள்ளிரவு 12 மணி வரை சுக இன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் 13 தேதிக்கு காலை முதல் மூடப்படும் என அதன் அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறை தற்போது பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் சுமார் 2,000 பணியாளர்கள் பற்றாக்குறையுள்ளதால் 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஊழியர்கள் அதிக சிரமத்துடன் சேவை செய்ய வேண்டியுள்ளதுடன் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.